ஆனா இந்த பொண்ணுக்கு அந்த யக்ஷினிக்கு உதவி செஞ்சானே அந்த கிழவன் யாரு? ஆமா, முதல்ல அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவன் ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடியே அவனை நாம புடிச்சு வச்சிடணும் அப்படின்னு சிவகேசவா சொன்னான். சொல்லு, அந்த கிழவன் எங்க இருப்பான்னு சொல்லு, மரியாதையா சொல்லிடு. அவரு எங்க இருப்பாருன்னு எனக்கும் தெரியாது. ஆனா எப்பவுமே அந்த தெற்கு திசை வழியில தான் நான் அவரை பார்த்துருக்கேன். சொல்ல போனா அவர் யாரு, எங்கிருந்து வராரு அப்படின்னு எதுவும் எனக்கு தெரியாது. எந்த சம்பந்தமே இல்லாம அந்த யக்ஷனுக்கு எதுக்கு உதவி செய்யறா? என்ன ஆனாலும் சரி, அந்த கிழவன் மட்டும் சாதாரணமான ஆளே ஆயிருக்க மாட்டா. அவனை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு பரிகாரத்தை தேடணும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த வயசான தாத்தா நேரா அங்கேயே நடந்து வந்துட்டாரு. அந்த வயசானவரை பார்த்து வைஷாலி ரொம்பவே ஆச்சரியப்பட்டா. அவ அவளுடைய மனசுக்குள்ள இப்படி யோசிச்சா, என்ன இந்த தாத்தா நேரா இங்கே வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சு அவ வெளியில இப்படி சொன்னா, ஐயோ தாத்தா, நீங்க இங்கே வந்தீங்க, இவங்க உங்களை கொண்டு போட்டுருவாங்க. இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடும். தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க தாத்தா. அப்படின்னா அந்த யக்ஷினிக்கு இந்த வயசாளிக்கு உதவி செஞ்ச கிழவ நீதானா அப்படின்னு தலைவர் சொன்னா. ஆனா சிவகேசவா மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. அப்படின்னா இந்த கிழவன் தான் அந்த வயசாளிக்கு உதவி செஞ்சவனா? ஆனா எவ்வளோ பண்ணவ, நேரா எவ்வளோ தைரியமா நம்ம முன்னாடி வந்திருக்கானா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஆமா, ஆனா இவன் இப்போ நம்ம முன்னாடி எதுக்காக வந்திருக்கா? யார் நீ? இந்த வயசாளிக்கு எதுக்கு உதவி செய்யற? யார் நீ? நான் யாரா? உங்களுடைய சாவுக்கு நீங்களே தயார் செஞ்சுக்கிட்ட ஆயுதோண்ணா? அது கேட்டு அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன என்ன சொல்ற நீ? மரியாதையா நீ யாருன்னு சொல்லிடு, இல்லைன்னு நான் உன்னை ஒரு வழியாக்கிடுவேன். நான் இப்போ இங்க வந்திருக்கிறது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்குதா அப்படின்னு அந்த வயசானவர் இறந்து போன பூசாரியா மாறினாரு. அந்த பூசாரிய பார்த்த தலைவரும் அந்த மந்திரவாதியும் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த பூசாரிய நாம தான் கொன்னுட்டுமே. ஆமா, தலைய வெட்டி அந்த தெற்கு திசையில போட்டீங்களே, அதே பூசாரி தாண்டா. என்னை கொன்னு உங்க சாவுக்கு நீங்களே வழி தேடிக்கிட்டீங்க. உங்கள மாதிரி மோசமானவங்க இந்த பூமியில வாழவே கூடாது. அதனாலதான் பேயா மாறி எக்ஸினியோட தங்கச்சி வைசாலிக்கு நான் உதவி செஞ்சேன். இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த அவங்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. நான் இருக்கிற வரைக்கும் உன்னால அந்த யக்ஷினிய விடுதலை செய்ய முடியாது. என்னுடைய வாழ்க்கையில உன்ன மாதிரி குழந்தை பெயங்களை எத்தனையோ பேரை பார்த்துருக்க, இதுல நீ என்ன, உன்னால என்ன பண்ண முடியும்? நீ எத்தனையோ துஷ்ட சக்திகளை பார்த்துருக்கலாம், அத எல்லாத்தையும் உன்னுடைய திரிசூலத்தினால கொன்னுருக்கலாம். இந்த மாதிரி உன்னோட சக்திகளை எத்தனையோ கெட்ட விஷயங்களுக்கு நீ பயன்படுத்திருக்கலாம். ஆனா உன்னோட செயலுக்கெல்லாம் முடிவு கட்ட போற நாள் வந்துருச்சு. உன்னை அழிக்கிறதுக்காகவும் இதோ இவனையும் அழிக்கிறதுக்காகவும் அங்க பாருங்கடா, அந்த யக்ஷினி வந்துகிட்டு இருக்கா. என்ன, யக்ஷினி வந்துட்டாளா அப்படின்னு தலைவர் ஆச்சரியமா பார்த்தான். ஆனா எங்கேயுமே யக்ஷினி கண்ணுக்கு தெரியவே இல்லை. எங்க எங்க அந்த யக்ஷினி? அந்த யக்ஷினி நான் அடிச்சு வச்ச சமாதியிலிருந்து வெளியே வர வாய்ப்பே இல்ல. அப்போ திடீர்னு அந்த இடமே இருட்டா மாறிடுச்சு. இப்படி இருக்கும்போது மேல இருந்து ஒரு தலை மட்டும் நேரா வந்து சிவகேசவனோட காலடியில வந்து விழுந்துச்சு. அந்த தலைவர் யாரதும் இல்ல, அந்த தலைவரோட புள்ளைதுதான். அதை எல்லாத்தையும் பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாரும் பயத்துல நடங்க ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து அந்த காவலாளியும் அவ கூட இருந்தவனும் பயந்து போய் அங்கிருந்து ஓடியே போயிட்டானுங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் போது அவங்கள சுத்தி திடீர்னு நெருப்பு வந்துச்சு. அந்த நெருப்புல எரிஞ்சு அவங்க சாம்பல் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்க யக்ஷினி வந்துச்சு. இதோ யக்ஷினி அப்படின்னு பூசாரி சொன்னான். ஆனா சிவகேசவா மனசுக்குள்ள உண்மையிலே அந்த சமாதி பக்கத்துல யக்ஷினியோட முடிய பொதிச்சு வைக்காம இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு யோசிச்சான். சொல்ல போனா அன்னைக்கு நைட்டு அந்த காவலாளி
மந்திரவாதி கொடுத்த அந்த திரிசூலத்தை எடுத்துட்டு போய் அந்த தெற்கு திசை வழியில போய் மறுபடியும் அதே வழியில வந்துகிட்டு இருந்தான். அந்த காவலாளி அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இறந்து போய் பேயா இருக்கிற அந்த பூசாரி அங்க வந்தான். அந்த யக்ஷினி இறந்து போனதுக்கு அப்புறம் அவளை புதைச்சு வச்ச இடத்தை தோண்டி அவளுடைய முடி மண்ணோட மண்ண ஆனதுனால அவனுடைய எலும்ப அங்க எடுத்துட்டு வந்தான். பக்கத்திலேயே ஒரு பள்ளம் தோண்டி அந்த எலும்பு போட்டு அவன் அந்த பள்ளத்தை மூடிட்டான். அதுக்கப்புறம் அங்கேயே இருந்து ஏதேதோ மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல யக்ஷினிக்கு அந்த சமாதியில இருந்து விமுக்தி கிடைச்சது. சமாதியிலிருந்து அவ பிடிய வந்தா. யக்ஷினி ஒரு பயங்கரமான பிரேதாத்மாவா இப்ப மாறி இருந்தா. யக்ஷினி ரொம்ப சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா. நில்லு யக்ஷினி, உன்னுடைய சத்தம் அந்த சிவகேசவனுக்கு கேட்டுற போகுது. என்னோட சத்தம் அவங்களுக்கு கேக்குறது இல்ல, அவங்க அலற சத்தம் பூஜனங்க எல்லாருக்கும் கேட்டு அவங்க எல்லாரையும் கையால கிழிச்ச சாகடிப்பேன். ஆனா நீ ஆவேசப்படாத, நான் சொல்றத கேளு. எப்போ என்ன செய்யணும்னு நான் சொல்றேன், அது வரைக்கும் அமைதியா இரு. அப்படி கொஞ்ச நேரத்துல விடிஞ்சு போச்சு. அப்போ யக்ஷினி நேரா அந்த தலைவரோட வீட்டுக்கு தான் போனான். அந்த யக்ஷினியை பார்த்ததும் தலைவரோட புள்ள ரொம்ப ஆச்சரியப்பட்டான், பயத்துல நடுங்க ஆரம்பிச்சான். யார் நீ? என்ன எதுவும் பண்ணாத. நான் யாரா? நான் உன்னுடைய மரணண்டா? நான் தாண்டா யக்ஷினி. அதை கேட்டதுமே அந்த தலைவரோட பிள்ளைக்கு இதயமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. அவன் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய தலையை வெட்டி யக்ஷினி காட்டுக்குள்ள தூக்கிட்டு போனான். ஏண்டா உன் பிள்ளையோட தலைய பார்த்து கஷ்டமாயிருக்கா? நான் நியாயம் கிட்ட உன்கிட்ட வந்தா? நீ நியாயம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா என்ன அவ்வளவு கொடூரமா சாகடிச்சல்ல அப்படின்னு பயங்கரமா சிரிச்சா யக்ஷினி. உடனே அதை பார்த்து அந்த மந்திரவாதி பயந்து போய் அவன் கையில இருந்த திருசூலத்தை அப்படியே கீழே போட்டுட்டு அங்கிருந்து ஓட முயற்சி பண்ணான். கொஞ்ச தூரம் அப்படி ஓடும்போது அந்த திருசூலம் பறந்து வந்து அவனுடைய தலையை சீவிட்டு போயிடுச்சு. அத எல்லாத்தையும் பார்த்த ஊர் தலைவர் ரொம்பவே பயந்து போயிட்டான். தயவு செஞ்சு என்ன விட்டுரு, இனிமே யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன், இப்பல இருந்து இந்த ஊரு விட்டே போயிடுவேன், தயவு செஞ்சு என்ன விட்டுரு. இவ்வளவு நாளா அந்த சமாதிக்குள்ள நரக வேதனையை அனுபவிச்சு எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டு இருந்து வெளிய வந்தனே, அது உன்னை சும்மா விடுறதுக்காகவா? உன்னுடைய சாவ பார்த்தாலாவது இனிமே இந்த பொண்ணு மேலேயும் கை வைக்க கூடாதுன்னு எல்லாருக்கும் புரியணும். இனி அப்படி யாராவது நினைச்சா அவங்க உன்னுடைய சாவ நினைச்சு பயத்துல நடங்கணும்டா அப்படின்னு யக்ஷினி அந்த தலைவரை கொண்டு போட்டுட்டா. அமைதியா இரு யக்ஷினி, அமைதியா இரு அப்படின்னு பூசாரி சொன்னாரு. இல்ல, நான் அழுதுகிட்டு இருக்கும் போது என்ன தேவையில்லாம சொல்லி கஷ்டப்பட வச்சாங்களே, இந்த ஊர் ஜனங்க எல்லாரையுமே கொல்லாம போகவே மாட்டேன். அக்கா வேணாக்கா, நீ கொல்ல போறன்னு சொல்றவங்கள என்னுடைய அத்தை மாமா மாதிரி அப்பாவிங்களும் இருக்காங்க அக்கா. யாரோ சில பேர் உன்னை கொடுமைப்படுத்தினாங்கன்னு எல்லாரையும் கொல்றது சரியானது இல்லக்கா. ஆமா, வயசாளி சொல்றது உண்மைதான், அது நூத்துக்கு நூறு உண்மை. நான் சொல்றத கேளு, அவங்கள மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொன்னாரு அந்த பூசாரி. அதனால யக்ஷினி ஊஜனங்க மேல இருந்த கோபத்தை குறைச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் அந்த இடம் பூரா இருட்டுல இருந்து மறுபடியும் சாதாரணமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் யக்ஷினி ஊருக்குள்ள போனா. ரோஷன், என்ன மன்னிச்சுடு, என்னுடைய தேவைக்காக தான் நான் உன் பக்கத்துல வந்தேன். ஆனா ரோஷன், காதலிக்கும் போது நான் உண்மையாதான் உன்னை காதலிச்சேன். நீ சரி அப்படின்னு சொன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே நான் வாழ்ந்துருவேன். ஏன் மேல உனக்கு இருக்கிற பாசத்தை நான் பார்த்தேனே, என்ன அவன் கொன்னுடுவேன்னு சொன்னதும் கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லா உண்மையையும் சொல்லிட்டியே. நீ எனக்கு கிடச்சிருக்கிறது என்னுடைய அதிருஷ்டம். உன்னுடைய தைரியத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்க அக்காவுக்காகவே இவ்வளோ போராடி இருந்தனா என்ன, நீ எவ்வளோ நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால ரோஷனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவங்க காதலுக்கு ஓகே சொல்லி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹாரர் ஸ்டோரிஸ் நிறைய பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா எங்கள் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.